நல்ல வாசல்சாலை நண்பர்களுக்கு வணக்கம். சௌமியா அக்காவுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு புத்தகம் வந்து ரொம்ப தாமதமா காலையில இல்ல மத்தியானம் தான் கிடைச்சது. நான் எதை வச்சு ஒத்துக்கிட்டேன்னா சௌமியா அக்காவோட புக்கு அப்படின்னோடனே சரி ஓகே நமக்கு என்ன நினைவு வரும், ஹலோ ஸ்டோரி டைம் வந்தாச்சு அப்படின்னு தான் முதல்ல நினைவு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேச்சு வழக்கில் கதை சொல்கிற மாதிரி தான் புத்தகமும் இருக்கும் அப்படின்னு சரி நான் படிச்சிடுறேன். ஆக்சுவலாக அப்புறம் தூக்கத்தில் இருந்தேன், சரி நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்தில் புத்தகத்தை படிச்சுட்டேன். சிறார் நாவல் பொதுவாக வந்து மற்றவங்க பேசின மாதிரி இலக்கிய நடை அதெல்லாம் வந்து இதில் பெருசாக சிறார் நாவல் தானே இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுடைய வாழ்க்கை எப்படி அழகாக வண்ணமயமாக இருக்கும். நான் சௌமியாக்கா உடனே அதுதான் நினச்சேன், கொண்டாட்டம் வண்ணமயம் இப்படி தான் வந்து அந்த புத்தகம் ஃபுல்லாகவே கதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதுவும் வானவில் தீவு அப்படின்னு தலைப்பு இருக்கவும் வண்ணமயத்தை எல்லா இடத்துலையும் சொருகியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் புத்தகத்தை முக்கால் மணி நேரத்தில் படித்து முடிச்சுட்டேன். ரொம்ப சுலபமாக பொதுவாக சிறார் நாவல்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைங்க வாசித்த உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாவல் வந்து இருக்கும். நான் முதல் முதலே படித்த சிறார் நாவல் வந்து இதுதான், வானவில் தீவு தான். அதனால் அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இருந்தனால தான் ஈஸியாக படிக்க முடிஞ்சது. அது போக கதையில் வந்து ஈஸியாக ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட கொடுத்தா கூட அது படிச்சிடும் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த கதை வந்து இருந்தது. குழந்தைங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும், குழந்தைங்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வர விஷயத்த அப்படியே வந்து கற்பனை பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை அந்த குழந்தைங்க செய்வாங்களே அதை மாதிரி தான், அதே மாதிரி தான் அந்த புத்தகமும் இருந்தது. அந்த புத்தகத்தை படித்தோடனே அதை அப்சர்வ் பண்ணி ஈஸியாக வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி தான் வந்து அந்த புத்தகம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புத்தகம் வந்து பொதுவாக நம்ம மாதிரி ஆட்களுக்கு புத்தகம் வந்து படிக்கும்போது வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு உணர்வு வந்து தூண்டணும், அது மாதிரி தான் வந்து இந்த சிறார் நாவல்ங்கிறது வந்து குழந்தைங்க படித்த உடனே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட் இருக்கிற மாதிரியே இந்த புத்தகத்தை வந்து அந்த அக்கா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கதை பெருசாக ஒன்றும் இல்லை, நான் சுருக்கி முடிச்சிடறேன். ஏன்னா ஆரம்பத்தில் தூது வேற அனுப்பிட்டாங்க, சுருக்கியும் முடிச்சிடறேன். ஒன்றும் இல்லை, ஒரு அந்த தீவு வந்து கருப்பு வெள்ளை மயமாக இருக்குது, அதை கலராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு சிறுவர்கள் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மலை தேவதையும் வானவில் தீவை வானவில் தேவதையும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு படகெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க தீவுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தேவதையை கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த மொத்த கதையே. அதில் வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த படகில் என்னென்ன பண்ணாங்க அதுதான் மொத்த கதையே. அதுதான் சொன்னேன், சின்ன நிறையா கொண்டாட்டம், இடையில இடையில வண்ணமையெல்லாம் சொருகி அக்கா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து அக்கா ரொம்ப நாளாகவே இதை வாசக சாலையில் வந்து தொடராக எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ புத்தகமாக வந்திருக்கு. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இடையில இடையில வந்து குழந்தைங்களுக்கு இடையில ஒரு ஷோ வந்து நீயா நாங்கள வந்தப்போ குழந்தைங்க வந்து யார் கூட அதிகமாக பேசிப்பாங்கன்னே நிறைய குழந்தைங்க நான் மீன் கிட்ட பேசிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையில ரொம்ப அதிகமாக வந்து நான் கவனிச்சது வந்து மீனுக்கு பேர்லாம் வச்சிருந்தாங்க, நாட் மீன் அப்படி இப்படி நிறைய பேர்லாம் வச்சிருந்தாங்க. மீன் வந்து இடையில பேசிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு குட்டி கதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து அந்த எழுத்தாளர் வந்து கொண்டாட்டமாகவும் இருக்கணும், அந்த குழந்தை வந்து அதை படித்தோடனே கொண்டாட்டமாகவும் இருக்கணும். அந்த வகையில் சௌமியாக்கா வந்து தன்னுடைய முதல் புத்தகத்திலே வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சின்ன உரை தான் முடிச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. நன்றி.